ஹாய் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டுக்கு வந்திருக்கிற ஒரு புது அப்டேட் தான் ரேஷன் கார்டுக்கு இதுவரை இல்லாத ஒரு சிறப்பு திட்டம் தமிழக அரசை திரும்ப பார்க்கும் மற்ற மாநிலங்கள் ஓகேங்களா ஸோ எதனால் மற்ற மாநிலங்கள்லாம் தமிழக அரசு வந்து திரும்பி பார்க்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது வந்து என்ன திட்டம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனல் பிடிச்சி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மேலும் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் கார்டுக்கு இதுவரை இல்லாத திட்டம் தமிழக அரசை திரும்பி பார்க்கும் மாநிலங்கள் ஸோ என்ன அப்படின்னா தமிழக அரசு பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என்பதில் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக அண்டை மாநிலங்களில் உள்ள அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் பெற்றோரை பிரிந்து அல்லது விவாகரத்து பெற்ற பெண்களை குடும்பமாக அங்கீகரித்து இதுவரை அவர்களுக்கு கொடுக்கப்படாத சலுகைகளை பெற தமிழக அரசு முடிவு செய்து அண்மையில் அவ்வாறான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அது தற்போது கவனத்தை ஈர்த்து வருகிறது தமிழகத்தில் விவாகரத்து பெற்று அல்லது பெற்றோரை விட்டு தனியாக இருக்கும் பெண் ஒருவரை தனி குடும்பமாக அங்கீகரித்து அவர்களும் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கலாம் என்ற அறிவிப்பை அரசு வெளியிட்டது இதன் மூலம் குடும்ப அட்டை பெறுவதற்கு தனியாக வாழ்ந்து வரும் பெண்கள் தனி குடும்பம் என்ற தகுதியை பெறுகிறார்கள் முதல்வரின் இந்த அறிவிப்பு சில அகில இந்திய அளவில் எவ்வளவு முற்போருக்கு சிந்தனை கொண்டது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது தமிழ்நாடு அரசு கடந்த ஆறு மாதங்களில் அறிவிக்கும் திட்டங்களில் சில இந்திய அளவில் பல விவாதங்களை கிளப்பியுள்ளது இதையெல்லாம் இங்கு ஏன் செய்யவில்லை என்ற கேள்வியை பல மாநிலங்களில் எழுப்பவும் வைத்துள்ளது அந்த வகையில் கேரளாவில் அரசியல் விமர்சகரும் பிரபல செய்தி நிறுவனத்தின் நிறுவருமான சுஜித் நாயர் தனது முகநூல் பதிவில் கணவன் மற்றும் பெற்றோரை பிரிந்து வாழும் ஒற்றை பெண்களை குடும்பமாக அங்கீகரித்து அவர்கள் இதுவரை பெறாத பலன்களை பெறுவதற்கு தமிழக அரசு தயாராக உள்ளது இது ஒரு முற்போக்கு ஆட்சி நல்ல செயல் மு ஸ்டாலின் என்று கூறி என கூறியுள்ளார் மேற்படி திருமணமான பெண் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க சட்டபூர்வமாக விவகாரத்துக்கு செய்திருக்க வேண்டும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது மேலும் அதில் கூறப்பட்டுள்ள விதிகளில் விண்ணப்பிக்கும் பெண்ணின் வீட்டில் சமையலறை இருக்க வேண்டும் தனியாக இருப்பதாக சுய அறிவிப்பு அவரால் எழுதப்பட வேண்டும் வருவாய் ஆய்வாளர் மூலம் வீடு தணிக்கை செயல்பட்டு என்று ஆதார் மற்றும் கேஸ் சிலிண்டர் பில் ஆகியவை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் ஆகியவை இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிவிங்க நெக்ஸ்ட் ஒரு புதிய அப்டேட்டில் பார்க்கலாம் பாய்